இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அர்காடா படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம காளி வெங்கட் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய யூடியூபர்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 3, 2, 1. இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு அசலூர்கார் ஒருத்தர் புதுசா என்ட்ரி ஆகுறாரு. அவர் ஒரு வீர தீர சூர பராக்கிரம நிறைஞ்ச போலீஸ்காரரா? தபால்கார். கூட வந்த ஒரு பெரியவர் கலப்பு தெரியாம இருக்க கதை ஒன்று சொன்னாரு. கதையா? ஆமா, ஒரு ஹர்காராவோட கதை. நல்லா இருக்குங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இந்த கதையை அரைகுறையா கேட்டு முடிவு பண்ணாதீங்க. ஏய், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா ட்ரெய்லரு, நல்லா இருக்கு. முதல் தபால்கார அது போஸ்ட்மேன் பற்றின ஒரு அழகான ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. காளி வெங்கட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்து இப்படி தான் நகரம்ன்றதை வில்லு பாட்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்மேன் ஊருக்குள்ளே வராரு. அவர் வந்து ஒரு மலைப்பகுதியில் வந்து அந்த போஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறாரு. அப்போ அவரால் முடியலை, டயர்டாகுது. அந்த டயர்டாகிற கேப்பில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்டோரி சொல்கிறாரு. அவர் முதல் போஸ்ட்மேன் பார்த்தினா ஒரு ஸ்டோரின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது அப்படியே கதை மூவ் ஆகுது. அப்படியே எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? தேட்டரில் வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து தேட்டரில் ஏதோ விஷயம் இருக்குது படத்தில்ன்ற மாதிரி தோணுது. நமக்கே அந்த கதை என்னன்னு கேட்கணும், அடுத்தது என்னையான்ற மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி இருக்குது. நிறைய யூடியூபர் இருக்காங்கன்னு வெள்ளக்காரன் வந்து உள்ளே நுழையிறான் பார்த்தீங்களா? அது வந்து வெள்ளக்காரன் வந்து உள்ளே வராருன்னா அப்போ இந்த படம் வந்து அவர் அப்படியே மாறுது. இது போஸ்ட்மேன் பற்றின ஸ்டோரி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு போராளியினுடைய ஸ்டோரின்ற மாதிரியும் தெரியுது. பார்ப்போம், நாளைக்கு படம் ரிலீஸு பார்ப்போம். அதாவது முதல் போஸ்ட்மேன் இப்போ ஆனால் நிறைய தகவல் வந்து நமக்கு டக்கு டக்குன்னு வந்து சேர்ந்துடும் இப்போ இருக்கிறது காலகட்டத்தில். பட் அப்போது ஒரு செய்தி போகிறதுக்கே 1 வீக் இல்லைனா ஒரு 3 டேஸ் மேலே கூட ஆகும், அதுக்கு மேலே கூட ஆகும். 1 வீக் கிட்ட அது வந்து அவர் எவ்வளோ அழகாக காட்ட போகிறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்தில். ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ இந்த படம் நல்லா ரீச் ஆகும்னு தோணுது, பார்ப்போம். 3 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.